ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பூனா பாண்டி லைஃப் ஸ்டைல். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கிடா விட்டு, ஸோ அதுக்காக நான் வந்து ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிட்டேன். ஸோ கோயிலுக்கு வந்தவுடனே குழந்தைங்களுக்கு வந்து விளையாட்டு ஜாமான்னா ரொம்ப பிடிக்கும், எவ்வளோ வாங்கினாலும் அந்த ஆசை வந்து தீரவே தீராது. சேம் ஜஷி குட்டிக்கும் வந்து விளையாட்டு ஜாமா வேணும் அப்படின்னு சொன்னேன், ஜஷிக்குட்டிக்கு வந்து விளையாட்டு ஜாமா வாங்கித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து விளையாட்டு ஜாமா வளையல் பாசி கடைக்கு வந்து வந்திருக்கேன். மாமா அங்கேருந்து வம்புழுத்துட்டே இருந்தார், ஒயிட் பனியன் ப்ளஸ் வந்து ஒயிட் வேஷ்டி கட்டியிருக்கார் பாருங்கள். மாமா அண்ணா எல்லாமே வந்து வம்புழுத்துட்டே இருந்தாங்க. ஸோ வந்து இப்போ வந்து ஜஷிக்குட்டிக்கு வந்து விளையாட்டு ஜாமா வாங்க போகிறோம். ஆடு வெட்டும் போது வந்து அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தேங்காய் வாழைப்பழம் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வரேன். அண்ட் இப்போ நான் வியர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த சாரீ வந்து நான் எங்கே வாங்கியிருந்தேன் அப்படின்னா, சராக் ஃபேஷன் ஹப் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்தால் வாங்கியிருந்தேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்க பேஜோட லிங்க் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக போய் நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில், ரொம்ப ரொம்ப அழகாக, அண்ட் வந்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அவங்க பேஜோட லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நிறைய பேர் வந்து சாமியை வந்து காட்டுங்க, நாங்கள் தரிசனம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதுக்காக ஒரு சின்ன கிளிப்பு. அண்ட் வந்து நைட்டு வந்து நம்ம குத்துவிளக்கு பூஜைக்கு வந்து முளப்பாரி போட்டோம்ல, அந்த எல்லா முளப்பாரியுமே வந்து கோவிலில் தான் வச்சுருப்பாங்க. கரகம் கொண்டு கரைக்கும் போது முளப்பாரியும் சேர்த்து கொண்டு கரைச்சிட்டு வருவாங்க. வாங்கி வாங்கி வா, அப்படியா அப்படியா அத்திரி அப்படியா அத்திரி அப்படியா வாடா. அண்ட் இப்போ வந்து ஆடு வெட்டுறவங்க ஆடு வந்து பிடிச்சிட்டு வருவாங்க, கோழி வெட்டுறவங்க கோழிலாம் வந்து பிடிச்சிட்டு வருவாங்க. ஒரு சில பேர் வந்து வீட்லேயே வந்து, அதாவது கடையில் கறி எடுத்து வீட்டில் வந்து சமைச்சு வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு வந்து போடுவாங்க. ஸோ இப்போ வந்து சாமிக்கு வந்து அருள் வந்துருச்சு. அருள் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க. இப்போ ஆட்டுக்கெல்லாம் வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க. மஞ்சள் தண்ணி ஊற்றி ஆடு வந்து குளுக்குனதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஸ்டெப் வந்து செய்வாங்க. ஸோ இப்போ மஞ்சள் தண்ணி ஊற்றி மஞ்சள் தண்ணி வந்து ஊற்றுனதுக்கப்புறம் ஆடு வந்து குளுக்கணும். இந்த கதம்பம் பூ போட்டது தான் எங்களோட ஆடு. ஸோ அது வந்து குளுக்கிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஒன்னும் துணை காக்காது. அதே பார்த்து ஆடு லேட் இருக்க கூடாது. கொஞ்சம்
அண்ட் ஃபைனலாக வந்து ஆள்லாம் வந்து வெட்டிட்டு வந்தாச்சு. அண்டு ரெண்டு பேர்த்தோட ஆடு பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக கட் பண்ணவே முடியல. எங்கள் ஆடு ஒரே வெட்டில் நல்லா ரெண்டாக போயிடுச்சு. ஸோ வந்து எங்களுக்கு நாங்கள் எப்போவுமே வந்து வாடிக்கையாக ஒருத்தர் வந்து கறி வெட்டுறவருக்கு வச்சுருக்கோம். ஸோ அவரை கூப்பிட்டு கறியெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அவர் நீட்டாக எப்போவுமே நீட்டாக பண்ணி கொடுப்பாரு. ஸோ நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி கறியெல்லாம் நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி அவர் கொடுத்துட்டு போயிட்டார். ஜஸ்வி குட்டி பாருங்கள் கேக் சாப்பிட்றாங்களா, அதை வந்து ஓடி வந்து காமிக்கிறான் அவங்கள்ட்ட, நான் கேக் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கு டப்பாவோட திட்டு. அண்ட் எப்போவுமே வந்து சமைக்கிறது என்னோடய ஒர்க்கு. எல்லாத்தையும் இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூன்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வேலையாட்கள் வச்சுருக்கேன், அவங்கள காட்டுறேன் பாருங்கள். அந்த பாருங்கள் இவர் வந்து வெங்காயம் கட் பண்ணுறாரு, கண்ணீர் தண்ணி ஒழுக ஒழுக வெங்காயம் கட் பண்ணுறாரு. அண்ட் இங்கே ஒரு வேலைக்காரம் வச்சுருக்கேன், இந்த அம்மா வந்து ஃபுல்லாக வெங்காயம் உரிச்சு கொடுப்பாங்க. இந்த வேலைக்கார தம்பி வந்து மின்ட் லீவ்ஸ், அதாவது வந்து புதினா கொத்தமல்லி அதெல்லாம் வந்து ஆஞ்சிக்கிட்டு இருக்காரு. கேமரா கொண்டு போனே பக்க வைக்கப்பட்டுக்கிட்டு அப்படியே வந்து ஷேக் ஆகாமல் உட்காந்துருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி நீட்டாக வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சி எல்லாம் வந்து வதக்கி எல்லாம் என்னென்ன பக்கம் கேட்குற பொருள் எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. எப்போ ஆடு வெட்டினாலும் இவங்க மூணு பேரும் வந்து நீட்டாக வந்து எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துருவான். இதில் வினோத்து மட்டும் பண்ண மாட்டாங்க, லைட்டாக பண்ணிவிட்டு ஓடிடுவான். இப்போ மாமா வந்து அடுப்பு வந்து பற்ற வச்சு கொடுக்குறாரு, சாமி கும்பிட்டுட்டு பக்தி பரவசமாக பற்ற வைக்கிறாரு. அண்ட் வந்து சமைக்கும் போது இந்த மாதிரி காஸ்ட்யூம் தான் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கும் யாரும் நிறைய பேர் வந்து பேட் கமெண்ட்ஸ் வந்து பண்ணிடாதீங்க. இப்போ நான் வந்து மாமா வந்து அடுப்பு வந்து பற்ற வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சமைக்க ஆரம்பிச்சேன். அது பெரிய கேஸ் இல்லை, அதனால் வந்து பற்ற வைக்க கொஞ்சம் வந்து எனக்கு வந்து கஷ்டம். அண்ட் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த சாரி எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அண்ட் உங்களுக்கு இந்த சாரி வந்து பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய கலருக்கு வந்து நல்லாயிருக்கா இல்லையா அப்படின்ட்டு. அண்ட் வந்து ஒரு ஆடு வெட்டி சமைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம். நிறைய பேர் வந்து எங்கள் ஊர்லேயே வந்து வியந்து பார்த்தாங்க, ஒரு ஆடு வெட்டி சமைச்சிருவியா அப்படின்ற மாதிரி. ஸோ என்னென்ன சமைச்சேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் மாமே வச்சுட்டாங்க, சிக்கன் வறுவல் நெக்ஸ்ட் வீடியோ கடுகாலும் கண்டிப்பாக வந்து வீடியோ மட்டன் வந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துக்கு ரொம்பவே தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.